அருமை தமிழர்களே அன்பான வணக்கங்கள் ஆயர்பாடியிலே ஒரு பெரிய விழா இந்திரனுக்கு வழக்கமாக எடுப்பார்கள் ஆனால் கண்ணன் அதை மாற்றி விடுகிறான் கோவர்தனகிரி மலைக்கு விழா எடுங்கள் என்று சொல்லுகிறான் மகேசன் ஏன் கிருஷ்ணா அப்படி செய்ய வேண்டும் என்கிற பொழுது மலை இருப்பதுதான் மிகவும் நல்லது அது பல் உயிர்களினுடைய பாதுகாப்பு களமாக இருக்கிறது மழை பொழிகிறது மூலிகைகள் எல்லாம் இருக்கின்றன எனவே மலை என்பது போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒன்று என்பதை கிருஷ்ணன் சொல்லுகிறான் இந்த இயற்கை சூழியலை பற்றியும் கூட ஆன்மீக கதைகள் நமக்கு சொல்லி தருகின்றன மலைகள் பாதுகாக்கப்படுகிற பொழுதுதான் இந்த மண் வளம் செழிப்பாக இருக்கும் என்பதும் அதிலே ஒரு ரகசியமாக நுட்பமாக உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது கிருஷ்ணன் சொல்லுகிறான் கோவர்தனகிரியை கொண்டாடுங்கள் என்று ஆயர்பாடி மக்கள் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இந்திரனுக்கு பொறுக்கவில்லை தனக்கு எடுக்கிற விழா இல்லாமல் போனதே என்கிற வருத்தத்தால் மழையாக பொழிகிறான் கிருஷ்ணன் ஆய கோவர்தனகிரியை ஏந்தி மக்களை காக்கிறான் தோற்று போய் தோல்வியை ஒத்துக்கொண்டு வந்த இந்திரன் கிருஷ்ணா உன்னை போல உண்டா நீ உயிர்களை காப்பவன் மட்டுமல்ல நீதான் உயிர்களுக்கு முக்தியும் தருகிறவன் எனவே உபேந்திரன் என்று உன்னை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான் இந்திராணி சொல்லுகிறாள் நீங்கள் செய்தது தவறு என்று பல ஆண்களுக்கு அவங்க எவ்வளோ முட்டாள் எவ்வளோ விவரம் கெட்டவங்க வளர்கிறாங்கன்றது வீட்டில் அந்த அம்மா சொல்கிறப்ப தான் தெரியும் இவன் அது வரைக்கும் தான் தான் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் இந்திராணி சொன்னால் உப இந்திரன் அப்படின்னா கிருஷ்ணனை பார்த்து இப்படி சொன்னால் கிருஷ்ணன் உங்களுக்கு கீழ்பட்டவன் என்று பொருள் அழகான விஷயம் இப்போ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி உப என்பது துணையாக இருக்கிறவர்கள்னு பொருள் இப்போ உப இந்திரன்னு கிருஷ்ணனை பார்த்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கிருஷ்ணன் உங்களுக்கு துணையாக இருக்கிற இந்திரன் இந்திரனுக்கு அவன் துணையாக இருக்கிறான் என்றல்லவா பொருள் கிருஷ்ணனுக்கு போய் இப்படியா ஒரு பட்டம் தருவீர்கள் இது வெளியில் தெரிந்தால் உங்களையல்லவா இழிவாக நினைப்பார்கள் இந்திரன் பதை போய் கிருஷ்ணனிடத்தில் போய் கண்ணா மன்னித்துக்கொள் நான் மகிழ்ச்சியில் என்ன சொல்லுகிறேன் என்று தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் கிருஷ்ணா என்று கேட்கிறான் இந்திரனுக்கு என்ன வழக்கம்னா ஒன்று மகிழ்ச்சியில் தப்பு பண்ணுவான் இல்லைன்னா மகிழ்ச்சிக்காக தப்பு பண்ணுவான் ரெண்டுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியில் தப்பு செய்கிறது அப்படின்னா சில பேர் குழந்தையை கொஞ்சுவாங்க குழந்தையை கொஞ்சிறதே அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனையாயிரும் பார்த்துருக்குறீங்களா குழந்தை ஐயோ என் பட்டு குட்டி செல்ல குட்டி அப்படின்னு அது கன்னத்தை பிடிச்சி ஒரு திருகு திருகுவான் இது மகிழ்ச்சியில் அது கன்னத்தை திருகிற வேகத்துல அது வீல்னு ஒரு வாரத்துக்கு அதோட கண்ணம் அப்படியே செவந்து போய் கன்னி போயிடும் தான் கண்ணா ஆனா கன்னி போயிருக்கும் சில பேர் குழந்தைய அப்படியே மேலே தூக்கி போட்டு கொஞ்சுவான் இது மகிழ்ச்சியினால் செய்கிற தவறு மகிழ்ச்சிக்காக செய்கிற தவறுன்னு ஒன்று உண்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல பெருசாக போய் லட்ச நூற்று கணக்கில் பணத்தை செலவழித்து எதை எதையோ உள்ள விட்டுக்கிட்டு உள்ளே வரப்பவே எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியும் வீட்டுக்கு போகிறதா நினச்சிட்டு எங்கேயோ சாக்கடையில் போய் உழுந்துருக்கிறது எழுத்தாப்பில் வரவங்கிட்டலாம் தத்து புத்து தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்குது அதுவும் தமிழனுக்கு இங்கிலீஷ் எப்போ சரளமாக வரும்னா இது உள்ளே போனால் தான் அதுக்கு பிறகு அவன் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிருவான் அது வரைக்கும் தமிழே தகராறாக இருக்கும் ஏன்னா தமிழன் இல்லையா அதனால் மகிழ்ச்சியினால் தவறு செய்வது மகிழ்ச்சிக்காக தவறு செய்வது இந்த ரெண்டுமே இவெல்லாம் இந்திரன்னு அர்த்தம் அவனுடைய வாரிசு இப்போ இந்திரன் கேட்குறான் கிருஷ்ணா என்னை நீ நீதான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்பதை உணர்ந்து அதை உச்சரிக்கிற அவசரத்தில் மகிழ்ச்சியிலே நான் தவறு செய்து விட்டேன் கிருஷ்ணன் பாருங்கள் எவ்வளவு பெரியவன் உண்மையில் பெரியவர்கள்தான் தன்னை எளிமையானவர்களாக காட்டிக்கொள்வார்கள் கிருஷ்ணன் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை நான் உங்களுக்கு அடுத்தவன் தான் அப்படின்னா என்ன கிருஷ்ணா சொல்கிறேன்னு ஆமா வாமன அவதாரத்தில் உங்கள் அம்மா அதித்தி தானே நான் வாமன அவதாரத்தில் அதித்தியினுடைய மகனாகத்தானே வர்றேன் அப்போ அந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அப்புறமா தான் அதிதிக்கு பிறந்த குழந்தை எனவே அந்த அவதாரத்தில் நான் இந்திரன் உப இந்திரனாகத்தான் வந்தேன் எனவே அதில் எந்த பிழையும் இல்லை நீங்கள் மிகச்சரியாகத்தான் என்னை சொல்லி இருக்கிறீர்கள் சொல்லப்போனால் இந்த நாமம் எனக்கு மிகவும் பிடித்ததாகவே இருக்கிறது என்று சொல்லி விஷ்ணு சகசிரநாமத்திலே வருகிறார் ஆயிரம் நாமங்களில் இதையும் பெருமான் அங்கீகரித்தான் என்றால் இந்திரனும் தாழ்ந்தவன் என்கின்ற பொருளை கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதுவும் வழிபாட்டுக்கு உரிய திருநாமங்களில் ஒன்றாகி விடுகிறது விஷயம் புரியுதுங்களா அற்ப விஷயங்கள் உயர்ந்தவர்களிடத்தில் சேருகிற பொழுது இந்த அற்ப விஷயங்கள் கூட அழகானதாக அர்த்தம் உள்ளதாக மாறிவிடுகிறது நாகம் அப்படின்றது விஷ ஆனா சிவபெருமான் கழுத்திலே அணிகிற பொழுது நாகாபரணமாக மாறிவிடுகிறது விஷம் என்பது பதற்றத்தை பயத்தை தரக்கூடியது உயிரை போக்கக்கூடியது சிவன் கழுத்துக்கு வருகிற பொழுது நீலகண்டன் என்ற அவனுக்கே ஒரு திருநாமம் தரக்கூடியதாக மாறிவிடுகிறது அற்ப விஷயங்களாக இருந்தாலும் அதை ஒழுங்காக அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொள்ளுகிற பொழுது அதுவும் நம்முடைய வாழ்வை அழகானதாக ஆக்கிவிடுகிறது ஓட்டை என்பது இருக்கக்கூடாது ஆனால் அது புல்லாங்குழலில் இருக்கிற பொழுது புது புது இசையாக வெளிவருவது மாதிரி வாழ்வில் நம்முடைய சிற்சில குறைகளை கூட நிறைகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற இரகசியத்தை புரிந்து கொண்டால் வாழ்வும் அழகானதாக ஆகிவிடும் அல்லவா மீண்டும் சந்திப்போம் வணக்கம்